இப்போ நம்ம நாட்டுல இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்துல வேல் டிசீஸ் ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ங்கிறது அதிகம். குழந்தைங்களுக்கு பிறவியிலேயே சில ஓட்டைகள் இருக்கிறதோ இல்ல அது இருதயத்தின் அமைப்பே வித்தியாசமா இருக்கிறதோ அது மாதிரி எல்லாம் உண்டு. பட் இதெல்லாம் இப்போ இன்றைய சூழ்நிலையில பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் பார்க்கணும். பெரும்பாலான இருதய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாரடைப்பு ஆர் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது தான் 97-98 பேருக்கு அதுதான் வருது. ஸோ அதை பத்தி நம்ம கவனத்தை சேர்த்து நம்ம டிவி வியூவர்ஸ்க்கு இன்னும் முக்கியத்துவமா இருக்கும். இது மாரடைப்பு அப்படின்னா என்னன்னா இருதயத்துக்கு துடிப்புக்கு அதுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 3 ஆர்டரிஸ் இருக்கு. அந்த ரத்த குழாய்கள் ஃப்ரண்ட்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடு 3 பக்கத்துலயும் போகுது. அதுல எதுலையான ஒண்ணத்துல அடைப்பு வரும்போது நெஞ்சு வலி வருது எக்ஸசைஸ் பண்ணும் போது இல்ல உட்கார்ந்து இருக்கும் போது. அடுத்தது அதுலயே மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடனடியா சிகிச்சை பெறாட்டி உயிருக்கு ஆபத்து இமீடியட்டா இருக்கு. இதுதான் ஹார்ட் அட்டாக். 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இன்றைய நாள் எல்லாத்துலயும் அமெரிக்கால இருக்கட்டும் யூகேல இருக்கட்டும் இந்தியால இருக்கட்டும் எங்க இருந்தாலும் 100 130% என்ன ஆகுதுன்னா அவங்க டாக்டர் கிட்ட போகிறதுக்குள்ள டைம் இல்லை, இதுலயே இறந்துடுறாங்க. இப்படி வந்து 1 or 2 minutes அது பாதிப்பு அதிகமாகி உயிரிழப்பு. ஸோ டாக்டர் கிட்ட வர்றது வந்து ஒன்லி 2/3 அது 60% தான். 1/3 வந்து டாக்டர் கிட்ட போகிற அளவுக்கு ஸ்டென்ட்றதுக்கோ சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கோ டைம் இல்லாமல் இன்ற அளவுல நடந்துட்டு இருக்கு. போறவங்களுக்கு நாங்க வந்து அது உடனடியா என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ஆஞ்சியோகிராம் பண்ணி என்ன அடைப்பிருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து உள்ள பலூனோ சென்று வச்சு உயர்த்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான முதல் அறிகுறி எதுவா இருக்கும், அது மக்களுக்கு எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது? இதே மாதிரி பார்க்கும்போது 100 பேருக்கு இருதய அடைப்பு வருதுன்னா அதுல 30% தான் நெஞ்சு வலிங்கிறது வருது. அந்த நெஞ்சு வலிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா நமக்கு ஏதோ ஒரு பாரம் நெஞ்சு மலை வச்ச மாதிரியோ இல்ல வலி இருக்க மாதிரியோ இல்ல வயிற்று எரிச்சல் மாதிரியும் கூட இருக்கலாம். ஷோல்டர் பெயின் இல்ல வாயில வலியோ இல்ல கழுத்து வலியோ இல்ல முதுகுலயும் வலி தான். இது வந்து ஏதாவது செய்யும் போது வரலாம் இல்ல சும்மா இருக்கும் போதும் வரலாம். இந்த வந்து அதிகமாயிட்டே இருந்து மூச்சு விடுறது கஷ்டமா இருந்தாலோ இல்ல வேர்த்து கொட்டினாலோ இது வந்து மாரடைப்புன்றது இதை நம்ம உணர்ந்து உடனடியா மருத்துவ சிகிச்சைக்கு சேர்ந்தோம்னா அடுத்தது என்ன செய்யறதுன்றது அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஆனா இது 30% வருது. 30% எப்படி இருக்குன்னா மூச்சு வாங்குறதா இருக்கலாம் இல்ல படபடப்பா இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சோர்வு இல்ல ஃபெட்டிக் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஆனா அதே சமயத்துல 1/3 தட் இஸ் 30% எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலே மாரடைப்பு வந்துடுது இன்ற அளவு. ஸோ நம்ம மாரடைப்பு இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியாமலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாற்றங்களை இதோட பேச்சுலயோ இல்ல அவங்க நெஞ்ச பிடிச்சிக்கிறதுலயோ பார்த்துட்டு சிபிஆர்ன்னு தெரிஞ்சு அதை பண்ண முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணலாம். இல்ல எல்லாருக்குமே பெஸ்ட் வந்து உடனடியா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றதுதான் வில் பி பெஸ்ட் வே ஆஃப் டைமை காப்பாத்தி எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ டாக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் பெஸ்ட். ரத்த கொதிப்புங்கிறது வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் கஃப் வச்சு நம்ம கையில மெஷர் பண்ணாதான் தெரியும் நம்ம ரத்தத்துல எவ்வளவு அழுத்தம் இருக்குங்க. இது பிளட் ப்ரெஷர் அப்படிங்கும் இது 120/80 இது கீழே இருந்ததுன்னா நல்லது பொதுவா. இதுக்கு என்ன பிரச்சனைன்னா பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற இது அதிகமாக ஆக ரத்த அழுத்தம் கூட எவ்வளவு அதிகமாச்சுனாலும் 200/120 போறவங்க கூட நிறைய பேருக்கு அதை பற்றிய ஒரு அறிகுறியும் இல்லாமலே இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணால ஒளிய தெரிஞ்சிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
இதனால என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நம்ம கடைக்கு போகும்போதோ இல்லைன்னா டாக்டர் கிட்ட போகும்போதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல எப்படியோ ஒரு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத இருக்கிறவங்களுக்கும் பிளட் ப்ரெஷரை பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. லோ பிளட் ப்ரெஷருங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஹை பிளட் ப்ரெஷர் தான் பெரும்பாலும் மக்களுக்கு இருக்கிறது. தனியா சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னேன், பட் ரொம்ப அதிகமாக பிளட் ப்ரெஷர் போச்சுன்னா அதுலயே நெஞ்சு வலி வரலாம், தலைவலி வரலாம், ரத்த குழாய் ரப்சர் ஆச்சுன்னா ரொம்ப அதிகமான தலைவலியும் வரலாம், பார்வையில கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம், இதெல்லாம் ரத்த கொதிப்பு கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் இருக்கு. பிளட் ப்ரெஷர் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து 15 to 25 வயதுக்குள்ளார உள்ளவர்களுக்கு எழுந்திருக்கும் போதோ கொஞ்சம் மயக்கம் மாறி வந்து சாதாரண மயக்கம் அப்படின்னு சொல்றோம், காமன் ஃபெயிண்ட் அப்படின்னு வரலாம். பட் இதுக்குன்னு சொல்லி பர்டிகுலரான ட்ரீட்மெண்ட் பெரும்பாலும் தேவையில்லை, போதிய அளவு தண்ணி குடிச்சு கொஞ்சம் உப்பு சத்து உள்ள சாப்பாடு சாப்பிட்டோம்னாலே அந்த 15-20 வர்றவங்களுக்கு தவிர்க்கலாம். பட் அடல்ட்ஸ்ல அது பெரும்பாலும் பாக்குறது இல்லை, நம்ம லோ பிளட் ப்ரெஷருங்கிறது பாக்குறது இல்லை. அல்ஸ், பார்க்கின்சன்ஸ் இல்லைன்னா டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்றது, டயபெட்டிக்ஸ்ல வர்றது ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ் தான் லோ பிளட் ப்ரெஷர் பார்க்கணும், பெரும்பாலும் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் தான் பாக்குறது. இது வந்து கடந்த பல வருடங்களா பண்ணிக்கிட்டு வர்றோம், உலகம் பூரா வந்துருச்சு, இந்தியாலையும் நிறைய பண்றோம். இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வந்து யாராவது ஆக்சிடென்ட்ல உயிரை இழக்கிறாங்க, மூளையில சரி செய்ய முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க ஹார்ட்டை எடுத்து ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்களுக்கு பொருத்தி அவங்கள திருப்பி நல்ல வழிக்கு கொண்டு வர முடியுது அவங்க ஹெல்ப். இதுல வந்து அமெரிக்கால பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2000 தான் பண்ண முடியுது, இது மாதிரி கடந்த 10-20 வருஷங்களை அது ஒரு ஃபிக்ஸ் நம்பர் ஆயிருக்கு. அதுக்கு மேல இருதயங்கள் கிடைக்கிறது இல்லை, அதனால மழை செய்ய முடியறது இல்லை. இப்ப செய்யறோம், செய்யற இடங்கள்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு, நல்லா தெரிஞ்சு எக்ஸலன்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட இந்த இதுல பங்கேற்றதுக்கு. மக்கள் வந்து நம்ம இருதயம் நமக்காக இயல்பா துடிச்சு நமக்கு நல்லதா வேலை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கு. அது வந்து நீங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய பெஸ்ட் வழிகள் வந்து சிம்பிளா சொல்லணும்னா அளவுக்கு மீறி சாப்பிடாம எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிட்டாலே அதுக்கு ஒரு பெரிய நல்லது. எக்ஸ்ட்ரா வெயிட் போடாம பாத்துக்கணும், எஸ்பெஷலி நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டா கூட எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் உண்டு. உலகத்திலேயே அதிகபட்சம் மாரடைப்பு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வருத்தத்தக்க விஷயம் நம்ம இந்தியன் மக்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. அதனால உணவு முறைகள்ல ரொம்ப கவனமாக இருந்து அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணி மகிழ்வா இருந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்க்கை வாழ்வு முறைகள் உலகம் பூரா இப்ப நம்ம நாட்டில இருந்து யோகா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் அதை மறந்துடாம அந்த வழிமுறைகள் நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்த முறைகளை நம்ம மறக்காம கடைபிடித்து ஹெல்த்தை பாருங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நன்றி வணக்கம்.